ஸ்பின் பவுலிங்கில் 141 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசிய குல்தீப் யாதவ் கடைசி ஓவரில் யாருமே எதிர்பார்க்காத பயங்கர திருப்பத்தோடு முடிந்த டெல்லி வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய போட்டி அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது லக்னோ வெர்சஸ் டெல்லி அணிகள் மோதிய போட்டி நேற்றைய தினம் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸை வென்ற லக்னோ அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய டெல்லி அணியில் பிருத்திவி ஷா மட்டும் ஆரம்பம் முதலே அதிரடியாக விளையாடி 34 பந்துகளில் 61 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். மேலும் இந்த ஐபிஎல்லில் பலரும் ஆவலோடு எதிர்பார்த்த டேவிட் வார்னரோ டெல்லி அணிக்காக ஓப்பனிங் இறங்கி வெறும் 4 ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட்டாகி ரசிகர்களுக்கு ஏமாற்றம் அளித்தார். அதன் பிறகு டெல்லி அணி ஒரு கட்டத்தில் 3 விக்கெட்டை இழந்து 74 ரன்கள் கடந்திருந்த போது ரிஷப் பண்டும் சர்ஃப்ராஸ் கானும் ஜோடி சேர போட்டி இனிமேதான் சூடு பிடிக்கப் போகிறது என்று நினைத்தால் இந்த 2 பேரும் உருட்டோ உருட்டுன்னு உருட்ட நடந்து கொண்டிருப்பது T20 அல்லது டெஸ்ட் போட்டியா என்ற சந்தேகமே வந்துவிட்டது. அதுவும் ரிஷப்பன் களத்தில் இருக்கும்போது இப்படி நடப்பதை பலராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் பதிவிட்ட கருத்துக்களிலேயே அதை உணர முடிந்தது. பின்னர் எப்பதாப்பா அடிப்பீங்கன்னு கேட்டால் அடுத்த மேட்சில் பார்ப்போம் என்பதைப் போல வெறும் 149 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க டெல்லி அணி. இதில் என்ன கொடுமைனா 36 பந்துகளில் 39 ரன் எடுத்து ரிஷப் பண்டும் நாட் அவுட்டு, 28 பந்துகளில் 36 ரன் எடுத்து சர்ஃப்ராஸ் கானும் நாட் அவுட்டு. சரி, பேட்டிங்கில் தான் இப்படி சொதப்பிட்டிங்களே, பவுலிங்கிலேயாவது பட்டையை கிளப்பும்னு பார்த்தா லக்னோ அணி பேட்ஸ்மேனான குயின்டன் டீகாக் மட்டுமே 80 ரன் அடித்தாப்ல. கேஎல் ராகுலும் கிட்டத்தட்ட இந்த போட்டியில் டெல்லி அணி மாதிரி தான் விளையாண்டாப்ல. 25 பாலில் 24 ரன்கள் எடுத்து அவரும் அவுட்டு. அப்புறம் அப்படியே தீபக்கூடாவும் கிருணால் பாண்டியாவும் ஜோடி சேர சரி இவங்க 2 பேருமே பவர் ஹிட்டர்களாச்சே, மேட்சை சீக்கிரமாக முடிச்சிருவாங்கன்னு பார்த்தா இவங்களும் பேட்டிங் பண்ண தெரியாத மாதிரியே விளையாடி தீபக்கூடா விக்கெட்டை பறி கொடுக்க ஒரு கட்டத்தில் கடைசி 4 பந்தில் 5 ரன் எடுத்த வெற்றி என்ற சூழ்நிலைக்கு போயிடுச்சு லக்னோ அணி. அப்போ களத்தில் இருந்த புதுமுக வீரரான ஆயுஷ் பதோனி முதல் பாலில் 4, அடுத்த பாலில் 6 அடித்து லக்னோ அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தார். அதாவது எளிதாக வெற்றி பெற வேண்டிய இந்த போட்டியை தீபக்கூடாவும் கிருணால் பாண்டியாவும் கடைசி ஓவர் வரை கொண்டு வந்து லக்னோ அணியை ஆட்டம் காண வைக்க, ஆனால் நல்ல வேளையாக ஆயுஷ் பதோனி களமிறங்கி லக்னோ அணியின் வெற்றியை மீட்டுக் கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் இந்த போட்டியின் போது டெல்லி அணி பவுலரான நம்ம குல்தீப் யாதவ் வீசிய பந்து ஒன்று 141 கிலோமீட்டர் வேகத்தில் வீசப்பட்டதாக ESPN வலைதளம் பதிவு செய்தது. இதனால் இந்த செய்தி காட்டுத்தீ போல வேகமாக பரவி சமூக வலைதளங்களை ஒரு சில வினாடிகள் ஸ்தம்பிக்க வைத்தது. ஏனென்றால் ஃபாஸ்ட் பவுலர்களுக்கே 130 கிலோமீட்டர் வேகத்தை கடந்து பந்து வீசுவதென்பது கடினமான செயல். ஆக ஒரு ஸ்பின் பவுலரான இவர் எப்படி 141 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீச முடியும் என்று பலரும் வியக்க பின்னர்தான் தெரிந்தது அது ESPN வலைதளத்தின் தவறுதலான பதிவு என்று. போட்டியின் 14th ஓவரை நார்ச்சே வீசிய போது நார்ச்சேவின் பெயருக்கு பதிலாக குல்தீப் யாதவின் பெயர் தவறுதலாக இடம்பெற்றது. பின்னர் இந்த தவறை உடனடியாக திருத்தி கொண்டனர் ESPN நிர்வாகத்தினர். சரி, நீங்கள் சொல்லுங்கள், நேற்றைய போட்டியில் டெல்லி அணியின் சொதப்பலான பேட்டிங்கை பற்றியும் கடைசி ஓவரில் ஆயுஷ் பதோனியின் திக் திக் அதிரடியை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.